இன்றைய நிகழ்வு ஐயாவுடைய திருமறையோடு துவங்குகின்றது. களம் ஐயாவிடம் ஒப்படைக்கப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. புழியர்கோன் வெப்பொழித்த புகலியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்கொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதமூரர் திருத்தாள் போற்றி. கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நானறியேன் ஏற்றாய் அடிக்கே. இரவும் பகலும் விரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பயேற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே. செஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே நினையாதொரு போதும் இருந்தறியேன் வஞ்சம் இது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு தூடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்துமிடீர் அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே. சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் நாமம் என்னாவில் மறந்தறியேன் உலர்ந்தார் தலையில் பலி கொண்டுழல்வாய் உடலுள்ளூரு சூலை தவித்தருளாய் அலந்தேன் அடியேன் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே. போர்த்தாயங்கோரானையின் ஈருறி தோல் புறங்காடரங்கானடம் ஆடவல்லாய் ஆர்த்தான் அரக்கந்தனை மால்வரை கீழ் அடர்த்தீட்டருள் செய்த அது கருதாய் வேர்த்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விளக்கியிடாய் ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டான தூரை அம்மானே.
மீதான் அரும்பி விதி விதித்து உன் விரையார் கழற்கு என் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிந்து உன்னை போற்றி ஜய ஜய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடே தவிந்து உன்னை போற்றி ஜய ஜய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே கொள்ளேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகடினும் நள்ளே நினது அடியாருடல்லால் நரகம் புயினும் எள்ளேன் திருவருளாலே இருக்கப் பெறின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உன்னையல்லா அது எங்கள் உத்தமனே யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிரேன் தேனேயும் மலர்கொன்றை சிவனேயம் பெருமான் எம்மானேம் உன்னருள் பெருநாள் என்று என்றே வருந்துவனே யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் உனை வந்துருமாறே ஆமாறு உன் திருவடிக்கே அகம் குழையேன் அன்புருகேன் பூமாலை புனைந்தேத்தேன் புகழ்ந்துரையேன் புத்தேளிரு கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே விரைகின்றேன் சதுராலே சார்வானே வாழ்த்துவதும் வானவர்கள் தாம்பாழ்வான் மனநின்பால் தாழ்த்துவதும் தாமுயர்ந்து தம்மையெல்லாம் தொழவேண்டி சூழ்த்து மதுகரமுரலும் தாரோயை நாயடியேன் பாழ்த்த பிறப்பு அறுத்திடுவான் யானும் உன்னை
பரவுவனே வேனில் வேள் மலர்கணைக்கும் வெண்ணகை செவ்வாய் கரிய பானலார் கண்ணியர்க்கும் பதைத்து உருகும் பாழ் நெஞ்சே உணலாம் நின்று உருகப் புகுந்து ஆண்டான் இன்று போய் வானுளான் காணாய் நீமாளா வாழ்கின்றாயே வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆழாமற்காப்பானையே சூழ்கின்றாய் கேடு உனக்கு சொல்கின்றேன் பல்காலும் விழ்கின்றாய் நீ அவலக்கடலாய வெள்ளத்தே வெள்ளந்தாள் விரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே எனக் கேட்டு வெட்ட நெஞ்சாய் பள்ளந்தாள் உருவுணலில் கீழ்மேலாக பதைத்து உருகும் அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தாள் நின்று உச்சி அளவு நெஞ்சாய் உருகாதா உடம்பெல்லாம் கண்ணாய் வெள்ளந்தான் பாயாதா நெஞ்சம் கல்லாம் கண் இணையும் மரமாம் தீவினையினேற்கே சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின் திருப்பாத போதுக்கு ஆக்கி வந்தனையும் அம்மலர்க்கேயாக்கி வாக்கு உன் மணிவார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆரவந்தனை ஆட்கொண்டு உள்ளே புகுந்த இச்சைமால் அமுதப் பெருங்கடலே மலையே உன்னை தந்தனை செந்தாமரைக்காடு அனையமேனி தனிச்சுடரே இரண்டும் இலி இத்தமியனேற்கே ஆடுகின்றிலை கூத்து உடையான் கழற்கு அன்பிலை என்பு உருகி பாடுகின்றிலை பதைப்பதும் செய்கிலை பணிகிலை பாதமலர் சூடுகின்றிலை சூட்டுகின்றதுமிலை துணையிலே பிணநெஞ்சே தேடுகின்றிலை தெருவுதோறு அலரிலை செய்வது ஒன்றும் அரியேனே சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை சட்டோ நினைக்க மனத்து அமுதாம் சங்கரனை கெட்டேன் மறப்பேனோ கேடுபடா திருவடியை ஒட்டாத பாவி தொழும்பறை நாம் உருவரியோ சிட்டாய சிட்டர்க்கே சென்றூதாய் கோத்தும்பி நான் தனக்கு அன்பின்மை நானும் தானும் அறிவோம் தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாமறிவார் ஆனகருணையும் அங்குற்றேதான் அவனே கோன் என்னை கூட குளிர்ந்தூதாய் கோத்தும்பி நாயேனை
தன்னடிகள் பாடுவித்த நாயகனை பேயேனது உள்ள பிழை பொறுக்கும் பெருமையனை சீ ஏதுமில்லாது என் செய்பணிகள் கொண்டருளும் தாயானை சற்கே சென்றூதாய் கோத்தும்பி தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்தூதாய் கோத்தும்பி எத்தனையோ காலமெல்லாம் பாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பணியாதே ஊழி முதற் சிந்தாத நன்மணி வந்து என் பிறவித்தாழை பறித்தவா தோள் நோக்கம் ஆடாமோ தினைத்தனை உள்ளதோர் பூவினில் தேன் உண்ணாதே நினைத்தொரும் காண்தொரும் பேசும் தொரும் எப்போதும் அனைத்து எலும்பு உள்நக ஆனந்தத்தேன் சொரியும் குனிப்பு உடையானுக்கே சென்றூதாய் கோத்தும்பி இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புனல் தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற புனையாளன் சீர்வாடி பூவல்லி கொய்யாமோ வணங்கத் தலை வைத்து வார்கடல்வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டமும் வைத்து எம்பெருமான் அணங்கொடு அணி தில்லை அம்பலத்தே ஆடுகின்ற குணங்கூறப்பாடி நாம் பூவல்லி கொய்யாமோ பேராசையாம் இந்த பிண்டம் மரப் பெருந்துரையான் சீரார் திருவடி என் தலைமேல் வைத்தபிரான் காரார் கடல் நஞ்சை உண்டு உகந்த காப்பாலி காரார் கடல் நஞ்சை உண்டு உகந்த காபாலி போரார் புறம்பாடி பூவல் கொய்யாமோ ஆனரி காதார் குழையாட பைம்பூன் கலன் நாட கோதை குழல்லாட
வண்டின் குழாமாட சீத புனல்லாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமாபாடி சோதி திறம் பாடி சூழ்குன்றைத்தார் பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமாபாடி பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளைதன் பாதத்திரம் பாடி ஆடேரோர் முத்து நல் தாமம் பூமாலை தூக்கி முளைக்குடம் தூபம் நல் தீபம் வைமின் சத்தியும் சோமியும் பார்மகளும் நாமகளோடு பல்லாண்டு இசைமின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரிகொள்வின் சித்தியும் கௌரியும் பார்ப்பதியும் கங்கையும் வந்து கவரி கொள்வின் அத்தன் ஐயாரன் அம்மானை பாடியாட பொற்றுண்ணம் இடித்தும் நாமே நித்தமணாளர் நிரம்ப அழகிய சித்தத்திருப்பரால் அன்னே என்னும் சித்தத்திருப்பவர் தென்னன் பெருந்துறை அத்தரானந்தரால் அன்னே என்னும் நீண்ட கரத்தர் நெறிதரு குஞ்சியர் பாண்டினன் நாடரால் அன்னே என்னும் பாண்டினன் நாடர் பரந்தழு சிந்தையை ஆண்டன்பு செய்வரால் அன்னே என்னும் முன்னற்கரிய சீர் உத்தர மங்கையர் மன்னுவதென் நெஞ்சில் அன்னே என்னும் மன்னுவதென் நெஞ்சில் மாலையன் காங்கிலார் என்ன அதிசயம் அன்னே என்னும் வேதமொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான் முகல் மாலுக்கும் நாதரில் நாதனார் அன்னே என்னும் தரியனாமு
சோதியே சுடரே சூழ் ஒளி விளக்கே சுரிகுழற்பனை முலை மடந்தை பாதியே பரனே பால்கள் வெண்ணீற்றாய் பங்கையத்து அயனும் மாலறியா நீதியே செல்வத்திருப்பெரும் துறையில் நிறைமலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே நிறுத்தனே நிமலா நீற்றனே நெற்றிக்கண்ணனே விண்ணுளோர் விரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உலகெல்லாம் தேடியும் காணே திருத்தமாம் பொய்கை திருப்பெரும் துறையில் செழு மலர்குருந்தம் மேவிய சீரறுத்தனே அடியே ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே உடையாள் ஒன்றன் நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீருத்தி அடியே நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அடியே உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளைப் புரியாய் பொன்னம்பலத்தையும் முடியா முதலே என் கருத்து முடியும் வண்ணம் முன்னின்றே அருளா சிரிப்பார் களிப்பார் தேனிப்பார் திரண்டு திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி நித்தான் நல்காயே குறைவிலா நிறைவே கோதிலாமுதே இரிலா கொழுஞ்சுடற்குன்றே மறையுமாய் மறையின் பொருளுமாய் வந்து என் மனத்திடை மன்னியமன்னே சிறைபெறா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் திருப்பெரும் துறையுரை சிவனே இறைவனே நீ என் உடலிடம் கொண்டாய் இனி உன்னை என்னிறக்கேனே
தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா. தந்தது உந்தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா. ஆர்வலோசதூரர் அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என்பால் சிந்தையே கோயில் கொண்ட எம்பெருமான் திருப்பெரும் தூரை உரையே சிவனே எந்த ஈசா உடலிடம் கொண்டானிதற்கு இளல்வோர் கைமாரே என்னறியா பதம் தந்தாய் யான் அது அறியாதே கெட்டே உன்னால் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யார் என்பேன் பன்னாள் உன்னை பணிந்து ஏத்தும் பழைய அடியாரொடும் கூடாது என் நாயகமே பிற்பட்டு இங்கு இருந்தேன் நோய்க்கு விருந்தாயே கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன் புலர்ந்து போன காலங்கள் புகுந்து நின்றது இடர் பின்னாள் உலந்து போனேன் உடையானே உலவா இன்பச் சுடரு காண்பான் அலந்து போனேன் அருள் செய்யாய் ஆர்வம் கூற அடியே அடியாரா நீர் எல்லீரும் அகல விடுமின் விளையாட்டை கடிசேரடியே வந்தடைந்து கடை கொண்டு இருமின் திருக்குறிப்பை செடிசேர் உடலை செல நீக்கி சிவலோகத்தேனமை வைப்பான் பொடிசேன் மேனி புயங்கண்தன் பூவார்கழற்கே புகவிடுமே காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞாலம் உண்டானொடு நான் முகன்வானவர் நன்னறிய ஆலமுண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே முத்தி நெறி அறியாத மூர்கரோடு முயல்வேனே
பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தன் என கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வல்தான் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையென கருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. பன்னெடும் காலம் பணி செய்து பழையோர்தாம் பலர் ஏம்பலித்திருக்க என்னெடுங்கோயில் நெஞ்சு வீற்றிருக்கும் எளிமையை என்றும் நான் மறக்கேன். மின்னடும் புருவத்து இளமையில் அனையாறு விலங்கல் செய் நாடகசாலை இன்னடம் பயிலும் இஞ்சி சூழ் தஞ்சை ராஜராஜேச்சரத்து இவர்க்கே குழல் ஒலியாள் ஒலி குத்தொலி ஏத்தொலி எங்கும் குழாம் பெருகே விழ ஒலி விண்ணளவும் சென்று விம்மிமிகு திருவாரூரின் மழவிடையார்க்கு வழி வழியாளாய் மணம் செய்டி பிறந்த பழ அடியாரோடும் கூடியம்மானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு 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 கூறுதுமே ஏ அன்பும் சிவமும் இரண்டு என்பரு அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிலாறு சிவமாவது யாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே
கங்காளல் பூசும் கவச திருநீற்றை மங்காமற் பூசி மகிழ்விரேயாமாகில் தங்காவினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேரீரே புண்ணியம் செய்வார்க்கு பூவுண்டு நீருண்டு அண்ணல் அது கண்டு அருள் செய்யா நிற்கும் எண்ணிலி பாவிகள் எம் இறை இசனை நன்னறியாமல் நழுவுகின்றார்களே அப்பனை நந்தியை ஆரா அமுதினை ஒப்பிலி வள்ளலை ஊழிமூதல்வனை எப்பரிசாயினும் ஏத்துமில் ஏத்தினால் அப்பரிசு ஈசன் அருள் பெறலாமே நாடு நகரமும் நற்திருக்கோயிலும் தேடி தெரிந்து சிவபெருமான் என்று பாடுமின் பாடி பணிமில் பணிந்த பின்பு கூடிய நெஞ்சத்து கோயிலாகொள்வனே யான் பெற்ற இன்பம் பெருகையு வையகம் வான்பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில் உன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம் தான் பற்ற தலைப்படுந்தானே சேர்ந்திருந்தேன் சிவ மங்கைதன் பங்கனை சேர்ந்திருந்தேன் சிவன் ஆவடு தன் துறை சேர்ந்திருந்தேன் சிவபோதியின் நிழலில் சேர்ந்திருந்தேன் சிவநாமங்கள் ஓதியே சிவ சிவ என்கிலர் தீவினையாளர் சிவ சிவ என்றிட தீவினை மாளும் சிவ சிவ என்றிட தேவருமாவர் சிவ சிவ என்ன சிவகதி தானே மாமருந்தாவதும் தந்திரமாவதும் தானங்களாவதும் சுந்தரமாவதும் தூணெறியாவதும் எந்தை பிராந்தன் இணையடிதானே மதிமலி பூரிசை மாடக்கூடல் பதிமிசை நிலவு பால் நிறவரிச்சிறகு அன்னம் பயில் பொழில்
ஆலவாயில் மன்னியே சிவன் யான் மொழி தரு மாற்றம் பருவ குன்முப்படியன பாவலர்க்கு ஒருமையின் உரிமையின் உதவி ஒளி தீகள் குருமாமதிபூரை குலவிய கூடை கீழ் செருமாவுகைக்கும் சேரலன் காண்க பண்பால் யாழ்வையில் பாணபத்தீரன் தன்போல் என்பால் அன்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான்பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே ஏ பிறந்து மொழி பயின்ற பின்னெல்லாம் காதல் சிறந்து நின் சேவடியே சேந்தேன் நிறம் திகழும் மஞ்ஞான்ற கண்டத்துவானோர் என் பெருமானே என் ஞான்று தீர்ப்பது இடர் இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படரும் நேரி பணியாரேனும் சுடர் உருவில் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அராதென் நெஞ்சு அவர்க்கு உருநாட்டும் செயல் காமன் ஒழிய விழி பொழி செந்தீவரும் நாட்டத்திருநுதலார் மகிழ்ந்து அருளும் பதி வயலில் கருநாட்ட கடைசியருதம் களிகாட்டும் து காவேரி திருநாட்டு வளம் காட்டும் செங்காட்டங்குடி நிலவிய திருப்பதியில் நெடும் சடையார் நீற்று அடைவால் உலகில் வளரு உயிர்க்கு எல்லாம் உயரு காவல் தொழில் பூண்டு மலரு புகழ் மாமாத்திரர்தம் குலம் பெருக வந்துள்ளார் பலரு புகழும் திருநாமம் பரஞ்சோதியார் எல்பார் உம்முடைய நிலைமையினை அறியாமை கொண்டு உய்தீர்
எம்முடைய மன கருத்துக்கு இனிதா இசைந்து உமது மெய்மை புரி செயல் விளங்க வேண்டியவாறே சரித்து செம்மை நெறி திருத்தொண்டு செய்யும் என விடை கொடுத்தான். வேத காரணர் அடியார் வேண்டிய மெய்ப்பணி செய்ய தீதில் குடிப்பிறந்தார் திருவெண்காட்டு நங்கை என்னும் காதல் மனை கிழத்தியார் கருத்து ஒன்றவரும் பெருமை நீதி மனை அறம் புரியும் நீர்மையினை நிலை நிற்பார் தூய திரு அமுது கனி கண்ணல் அறுசுவை கரீனை பாய தயிறு பால் இனிய பண்ணியம் உண்ணீர் அமுதம் மேயபடியால் அமுது செய்விக்கமிசைந்து அடியார் மாயிரு ஞாலம் போற்ற வரும் இவருபால் மனம் மகிழ்ந்தார் தண்டாததொரு வேட்கை பசிவுடையாறு தமை போல கண்டாரை சிறுதுண்டரு மனை வினவி கடிது அணைந்து தொண்டனார்க்கு என்னாலும் சோரளிக்கும் திருத்தொண்டர் வண்டார் பூந்தாரர் மனைக்கு வண்டார் பூந்தாரார் இம் மனைக்கு உள்ளாரோ என்ன வந்து அணைந்து வினவுவார் மாதவரே யாம் என்று சந்தனமாம் தையலார் முன்வந்து தாழ் வணங்கி அந்தமில் சீரடியாரை தேடி அவர் புறத்து அணைந்தார் எந்தமை ஆள் உடையவரே அகத்துள் எழுந்தருளும் என மடவரலை முகம் நோக்கி மாதரார் தாம் இருந்த இடவகையில் தனி புகுதோ என்று அருள அது கேட்டு விடகல்வார் போல் இருந்தார் என வெறுவி விரைந்து மனை கடனுடைய திருவெண்காட்டு அம்மை கடைத்தலை எய்தி இப்பொழுதே வந்து அணைவார் எழுந்தருளி இரும் என்ன ஒப்பில் மனை அறம்புறப்பி உத்திராபதி உளோ செப்பரும் சீர் சிறு தொண்டர் தமை காணச் சேர்ந்தனம் யாம் எப்பரிசும் அவர் ஒழிய இங்கு இரோ என்று அருளி கண்ணுதலில் காட்டாதார் கணபதீச்சரத்தின் கண் வண்ணமலர் ஆத்தியின் கீழ் இருக்கின்றோம் மற்ற அவர்தாம் நன்னினால் நாம் இந்த பரிசு உரைப்பீர் என்று அருளி அண்ணலா திரு ஆத்தி அணைந்து அருளி அமர்ந்திருந்தாரு
சீரார் நீரார் சடையானடியாரை நேடி எங்கும் காணாது. சீரார் தவத்து சிறுத்தொண்டர் மீண்டும் செல்வமனை எய்தி ஆரா இன்ப மனைவியார்க்கு எம்பி அழிவு எய்திட அவரும் பாராதரிக்கும் வேடத்து ஒருவர் வந்தபடி பகர்ந்தாரு அடியேன் உய்ந்தேன் எங்குற்றார் உரையாய் என்ன அவரு மொழிவார் வடிசேர் சூல கபாலத்தார் வடதேசத்தோம் என்றாரு. வன் துடிசேர்கரத்து பைரவராம் யாம் சொல்ல இங்குமிராதே போய் கடிசே திரு ஆத்தியின் நிழல் கீழ் இருந்தார் கணபதீச்சரத்து. என்று மனைவியாரியம்ப எழுந்த விருப்பால் விரைந்து எய்தி சென்று கண்டு திருப்பாதம் பணிந்து நின்றார் சிறு தொண்டர் நின்ற தொண்டர்தமை நோக்கி நீரோ பெரிய சிறு தொண்டர் என்று திருவாய் மலந்து அருள் இறைவர் தம்மை தொழுது உரைப்பார். பண்புமிக்க சிறு தொண்டர் பரிவு கண்டு பைரவரும் நண்புமிக்கீர் நாம் உண்ணப்படுக்கும் பசுவும் நரப்பசுவாம் உண்பதற்கு பிராயத்துள் உறுப்பில் மறுவின்றேல் இன்னம் புன்செய் நோவில் வேல் எறிந்தால் போலும் புகழ்வது ஒன்று என்றார். யாதும் அறியதில்லை இனி ஈண்ட அருளி செய்யும் என நாதன் தானும் ஒரு குடிக்கு நல்ல சிறுவன் ஒரு மகனை தாதை அறிய தாய் பிடிக்கும் பொழுதில் தம்மில் மனம் முவந்தே ஏதமின்றி அமைத்த கறி யாம் இட்டு உண்பது என மொழிந்தாரு. வள்ளலாரும் மனையாரை நோக்கி வந்த மாதவர் தாம் உள்ளம் மகிழ அமுது செய்ய இசைந்தார். குடிக்கோர் சிறுவனுமாய் கொள்ளும் பிராயம் ஐந்துளனாய் உறுப்பில் குறைபாடு இன்றி தாய் பிள்ளை பிடிக்க உவந்து பிதா அறிந்து சமைக்கப் பெறின் என்றார். மனைவியார் தம் முகம் நோக்கி மற்று இத்திறத்து மைந்தர்தமை நினைவு நிரம்ப நிதி கொடுத்தார் தருவார் உளரே நேர் நின்று தனையன் தன்னை தந்தை தாய் அறிவாரில்லை தாழாதே இங்கு எனை உய்ய நீ பயந்தான் தன்னை அழைப்போம் என்று கணவர் கூறுதலும்
அதனுக்கு இசைந்து எம்பிரான் தொண்டர் இன்று தாழாது அமுது செய்ய பெற்று இங்கு அவர்தம் மலர்ந்த முகம் நன்று காண்பது என நயந்து நம்மை காக்க வரும் மணியை சென்று பள்ளியினில் கொண்டு வாரும் என்றார். இது போல ஒரு நூலை எந்த சமயத்திலேயாவது நாம் பார்த்திருப்போம். உத்தராபதீஸ்வரர் என்ன அருமையாக அந்த பெண்கள் தனித்திருக்கும் வீட்டில் நாம் போகோம் என்று அந்த கற்பு நெறியை ஊக்கி சேக்கிழாருடைய இந்த எடுத்து செல்லக்கூடிய பாங்கு இருக்கிறது. இதெல்லாம் நான் சொல்கிறதுக்கு அருகதை இல்லைன்னா ஐயா பேராசிரியர் ஐயா சொன்னால் கேட்கலாம். சேக்கிழாருடைய இந்த பதிவு எவ்வளவு முறை இங்கே பெரிய புராணத்தில் படித்தாலும் அது அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கும். அவ்வளோ அழகாக எப்படி ஒரு ஸ்க்ரீன் பிளே எப்படி போகுது பாருங்கள். ரொம்ப அழகாக பொருள் கொடுத்தா எல்லோரும் கொடுப்பாங்க, ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனை யாருங்க செய்வாங்க? நம்ம நீ சொன்னீன்னா நம்ம வீட்டிலையே இந்த செய்தியை எல்லாம் சேர்க்கிறார். எப்படி அவர் இதை அருளி செய்தார், எப்படி அதை கொண்டு வந்தார்னே தெரியல. படிக்கும்போதே நம்மளால் படிக்க முடியல. இது வந்து இப்படியெல்லாம் கூட பெருமான் விளையாடுறாருங்கிற நம்ம அந்த நிலைக்கு நம்ம நேற்று ஐயாலாம் சொன்னாங்களே அந்த நிலைக்கு நம்ம போகிறோம். இது வருத்தத்துக்காக அழுவதில்லை. இப்படி கூட அடியார்கள் இருந்திருக்கிறாங்களே இங்கே முழுது ஆனந்த பெருக்கும் நம்முடைய சமயம். அந்த சமயத்தை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் நமக்கெல்லாம் அருளி செய்தார். திருவருள் நம் முன்னோர் செய்த தவப்பயன். இந்த மாதிரியான ஐயா மாதிரியான பேராசிரியர் பெருமக்களோடு நாம் இருந்து கழித்து இதை இந்த ஆன்மீக பூமியிலே இந்த ஆச்சாரிய பெருமக்கள்லாம் நமக்கு இடம் கொடுத்து அதை ஒருங்கிணைத்து அம்மா அவங்கெல்லாம் இதெல்லாம் பண்ணி எவ்வளவோ எல்லாருக்கும் எவ்வளவோ வீட்டில் எவ்வளவோ சூழல்கள் இருக்கலாம், அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு இறையை தேடி நாம் இவ்வளோ தூரம் பயணம் செய்து வந்து இந்த இதை படிக்கும் பொழுது இந்த வாய்ப்பை கொடுத்த எல்லாம் வல்ல ஆனந்த நடராஜ பெருமானையினுடைய திருவருளை எண்ணி அடுத்த பாடலுக்கு செல்கிறோம். அச்சம் எய்தி கரி அமுதாம் என்னும் அதனால் அரும்புதல்வன் உச்சி மோவார் மார்பின் கண் அணைத்தே முத்தம் தாம் உண்ணார் பொச்சமில்லாத திருத்தொண்டர் புனிதர் நமக்கு கரியமைக்க மெச்சும் மனத்தால் அடுக்களையில் மேவார் வேறு உண்டு அறுத்த தலையின் இறைச்சி திரு அமுதுக்கு ஆகாது எனக் கழித்து மறைத்து நீக்க சந்தனத்தார் கையில் கொடுத்து மற்றை உறுப்பு இறைச்சி எல்லாம் கொத்தி அறுத்து எலும்பு மூளை திறந்து இட்டு கறிக்கு வேண்டும் பல காயம் அரைத்து கூட்டி கடிதமைப்பார் அண்ணல் திருமுன்பு அணைந்து இறைஞ்சி அன்பர் மொழிவார்
அடியேன் பால் நன்னி நீர் இங்கு அமுது செய்ய வேண்டும் என்று நான் பரிவு பண்ணினேனாய். பசித்தருள தாழ்ந்தது எனினும் பணி சமைத்தேன் எண்ணம் வாய்ப்பை எழுந்தருள வேண்டும் என்று எடுத்துரைப்பார் வந்து புகுந்து திருமனையில் மனைவியார்தம் மாதவரை முந்த எதிர் சென்று அடிவணங்கே முழுதும் அழகு செய்த மனை சந்தமலர் மாலைகள் முத்தின் தாமம் நாற்றி தவிசு அடுத்த கந்தமலர் ஆசனம் காட்டி கமிழ் நீர்க்கரகம் எடுத்து ஏந்த பனிவெண் திங்கள் சடை விரித்த பயில் பூங்குஞ்சி பைரவராம் புனிதர் தம்மை போனகமும் கரியும் படைக்கும்படி பொற்பின் வனிதையாரும் கணவரும் முன் வணங்கி கேட்ப மற்று அவர்தாம் இனிய அன்னமுடன் கரிகளெல்லாம் ஒப்படைக்க என சொன்ன முறையில் படுத்த பசு தொடர்ந்த உறுப்பெல்லாம் கொண்டு மண்ணு சுவையில் கரியாக்கி மான அமைத்தீரே என்ன அன்னமனையார் தலை இறைச்சி அமுதுக்காகாது எனக் கழித்தோம் என்ன நாம் கூட அதுவும் உண்பது என்றார் இடர்தீர்ப்பார். சிந்தை கலங்கி சிறு தொண்டர் மனைவியாரோடும் திகைத்து அயர சந்தனத்தார் எனும் தாதியார்தாம் அந்த தலை இறைச்சி வந்த தொண்டர் அமுது செய்யும் பொழுது நினைக்க வரும் என்றே முந்த அமைத்தேன் கரி அமுது என்று எடுக்க முகம் மலர்ந்தாரு. அகத்தின் புறத்து போய் எங்கும் காணார் அழிந்து அணைந்து முகத்தில் வாட்டம் மிக பெருகம் பணிந்து முதல்வர்க்கு உரை செய்வார் இகத்தும் பரத்தும் இனியாரைக் காணேன் யானும் திருநீறு சகத்தில் இடுவார்தமைக் கண்டே இடுவேன் என்று தாழ்ந்து இறைஞ்ச ஆறு திங்கள் ஒழிந்து உண்போம் உண்ணுமளவும் தெரியாது சோறு நாளும் உண்பீர் முன் உண்பது என் நம் நம்முடன் துய்ப்பமாரின் மகவு பெற்றீரேல் மைந்தன் தன்னை அழையும் என ஈரும் முதலும் இல்லாதாருக்கு இப்போது உதவானவன் என்றார். வையம் நிகழும் சிறு தொண்டர் மைந்தா வருவாயென அழைத்தார் தையலாரும் தலைவர் பணிதலை நிற்பாராய் தாமழைப்பார் செய்யமணியே சீராளாவாராய் சிவனாரடியார் யாம் உய்யும் வகையால் உடன் உண்ண அழைக்கின்றார் என்று ஓலமிட பரமனருளால் பள்ளி நின்று ஓடி வருவான் போல் வந்த தரமில் வனப்பின் தனிப்புதல்வன் தன்னை எடுத்து தழுவி தம் கரம் முன் அணைத்து கணவனார் கையில் கொடுப்ப களிகூந்தார் புறமூன்று எரித்தார் திருத்தொண்டர் உண்ணப் பெற்றோம் எனும் பொலிவால் செய்யமேனி கருங்குஞ்சி செழும் கஞ்சுகத்து பைரவர் யாம் உய்ய அமுது செய்யாதே ஒளித்தது எங்கே என தேடி மையல் கொண்டு புகு புறத்து அணைய மறைந்த அவருதாம் மலைப்பயந்த தையலோடும் சரவணத்து அணையரோடும் தாம் அனைவாறு தனிவள் விடைமேல் நெடும் விசும்பில்
தலைவர் பூதகணநாதர் முனிவர் அமரர் விஞ்சையர் முதலோர் உள்ளோர் போற்றி இசைப்ப அமுதும் அமைத்தார் காண எழுந்து அருளி பணி வெண் திங்கள் முடிதுளங்க பரந்த கருணை நோக்கு அளித்தார் அன்பின் வென்ற தொண்டர் அவர்க்கு அமைந்த மனைவியார் மைந்தர் முன்பு தோன்றும் பெருவாழ்வை முழுதும் கண்டு பரவசமாய் என்பும் மனமும் கரைந்து உருக விழுந்தார் எழுந்தார் ஏத்தினார் பின்பு பரமறு தகுதியினால் பெரியோர் அவர்க்கு அருள் புரிவார் சும்மா தனு வருமோ சும்மா பிணி வருமோ சும்மா வருமோ சுகதுக்கம் நம்மால் முன் செய்த வினைக்கு ஈடா சிவனருள் செய்விப்பது என்றால் எய்தவனை நாடி இரு கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதுவும் ஒன்றொன்றை ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும் காட்டுவதும் காட்டி மறைப்பதவும் கண்ணுதலோன் முன்னமைத்த ஏட்டின்படி என்றிரு என்னதான் எத்தனைதான் கற்றாலும் எத்தனைதான் கேட்டாலும் எத்தனை சாதித்தாலும் இன்புரா சித்தமே மெய்யாக தோன்றிவிடும் உலக வாழ்வனைத்தும் பொய்யாக தோன்றாத போது நீதியில்லா மன்னர் ராஜ்யமும் நெற்றியிலே பூதியிலார் செய்தவமும் பூரணமாம் சோதி கழலறியாசானுக்கம் கற்பிலரும் சுத்த விழல் எனவே நித்துவிடு ஐந்தறிவால் கண்டாலும் ஆரேது சொன்னாலும் எந்த விருப்பு வெறுப்பு ஏய்ந்தாலும் சிந்தையே பாரவிசாரத்தை பண்ணாதே ஏதொன்றும் தீர விசாரித்து செய் ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சீசி சினமே தவிராய் திருமுறைகள் போதாய் மனமே உனக்கென்னவாய் பரபரக்க வேண்டாம் பல காலும் சொன்னேன் வரவர கண்டாராய் மனமே ஒருவருக்கும் தீங்கு நினையாதே செய் நன்றி குன்றாதே ஏங்கி இளையாதிரு ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே நாயேன்
பிழைக்கின்றவாறு நீ பேசு. நீதான் எத்தனையாலும் நீடூழி கிருபையாகி மாதானத்தனமாக மாயான கழல் தாராய் வேதாமை துணவேளே வீரா சர்க்குணசீல ஆதாரத்து ஒளியானே ஆரூரில் பெருமாளே திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம். இதுகாரும் திருவாசகத்திலே துவங்கி பெரிய புராணம் மற்றும் சிவபோகசார பாடல்கள் கடைசியிலே பொருள் சந்நிதி முறைத்தல் எட்டு திருப்பூர் வரைக்கும் அருளிச்சித்த மூர்த்திகளுக்கு எல்லோர் சார்பிலே நன்றியினை தெரிவித்து இப்பொழுது தேநீர் இடைவேளை ஒரு 10 நிமிடம் 10:20 மீண்டும் நாம் வகுப்பு தொடங்குவோம்.